நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. உன்னோட ஒரு மாச சம்பளத்தை எனக்கு கொடுப்பியா? கச்சிமுதூர் அர்ச்சகா டிரஸ்ட் துவங்கிய வரலாறு. ஒரு நாள் விடிய காலம் ஞானபானுவ தன்னுள் அடக்கிக் கொண்ட காஞ்சி மடம் மெல்ல மெல்ல விழித்துக் கொண்டிருந்தது. ரம்யமான அதிதெய்வமான சூழல். பெரியவளுடைய விஸ்வரூப தரிசனம் முடிந்து அவரவர் அனுஷ்டானங்களில் மூழ்கி இருந்தனர். தன்னுடைய ஆணுக்க தொண்டர்களிடம் அந்த நேரம் பெரியவா விஸ்ராந்தியாக பேசிக் கொள்வது உண்டு. அன்று அப்படியே பொழுது விடிந்தது. ஏண்டா, நம் ஊர்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோவில் இருக்குது, ஆனா அந்த கோவில் இருக்க அர்ச்சகா எல்லாரும் மூணு வேளை நிம்மதியா சாப்பிடுறாளோ? மதுர வீரனுக்கு ஏதோ கிடைச்சதை வச்சு நைவேத்தியம் பண்ற கிராமத்து பூச்சாரி எல்லாம் சந்தோஷமா இருக்காளே. பெருமாளுக்கு பொங்கலையும் புளியோதரையும் நைவேத்தியம் பண்ற பட்டாச்சாரியா குடும்பம் எல்லாம் வயத்துக்கு மூணு வேளை சாப்பிட்டு இருக்காளோ? இதெல்லாம் யாராவது அப்பப்போ விசாரிக்கிறேளா? பெரியவா இது போல் ஏதாவது விஷயத்த பீடிகையுடன் ஆரம்பித்தா அதுல ஆயிரம் விஷயங்கள் அர்த்தங்கள் இருக்கும். எனவே எல்லாரும் நிச்சயமாக தங்களுக்கு இதெல்லாம் தோன்றியதே இல்லை என்ற உண்மையை ஒத்துக்கொள்வது போல பேசாமல் முழித்தார்கள். ஏன் கேக்குறேன்னா, ஏதோ மூணு நாலு கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகா மட்டும் நன்னா இருந்தா போறாது, பகவானுக்கு சேவை பண்ற எல்லாரும் நன்னா இருக்கணும்னு யோசிங்கோ என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராமலிங்க பட் என்ற குஜராத்தி பிராமணர் வந்து நமஸ்கரித்தார். பெரியவாளிடம் மிக மிக ஆழ்ந்த பக்தி கொண்டவர். ஆச்சாரம் அனுஷ்டானம் கடைபிடிப்பவர்கள் லிஸ்டில் இவருடைய பெயர் கட்டாயம் இருக்கும். சென்னையில் ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருப்பவர். நமஸ்காரம் பண்ணிய பின் மெதுவாக ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கலாம் என்று திரும்பி நடந்தவரை வலக்கையின் நடுவிரலையும் கட்டை விரலையும் சேர்த்து போடும் டொக் என்ற பெரியவாளுக்கே உரிதான சொடக்கு சத்தம் திரும்பி பார்க்க வைத்தது. ஆள்காட்டி விரலால் இங்கே வா என்று சைகை பண்ணினார். விடிய கால தரிசனத்திலேயே ஒரு மாதிரி ஆனந்த மயக்கத்தில் இருந்த ராமலிங்க பட் பெரியவா தன்னை அழைச்சதும் திக்குமுக்காடி போனார். பவ்யமாக அருகில் வந்து நின்றார். உன்னோட ஒரு மாச சம்பளத்தை எனக்கு கொடுப்பியா? குழந்தை மாதிரி கேட்டதும் நெக்குருகி போனார் பட். மோட்சத்தையே அனாயசமாக பிட்சையாக போடும் தெய்வம் ஒரு மாச சம்பளத்தை கேக்கிறதே என்று அதிர்ந்து பேச நாய் இழாமல் நின்றார். என்ன யோசிக்கிற போல இருக்கு? ஏதோ இன்னைக்கு காலங்காத்தல உன்னை பார்த்தனும் இல்லையோ, கேக்கணும்னு தோணித்து கேட்டுட்டேன், குடுப்பியா? மறுபடியும் குழந்தை சுவாமி கேட்டது. வேறிருந்த மரம் மாதிரி பாதத்துல விழுந்தார் பட். பெரியவா அங்க என்கிட்ட இருந்து என்ன வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இந்த ஜென்மால எனக்கு இதை தவிர வேற என்ன சந்தோஷம் நிலைக்க போறது? உடனேயே 4000 ரூபாய பெரியவாளின் திருவடிகள்ல சமர்ப்பித்தார். அவரிடமிருந்து வந்த பணத்தை கொண்டுதான் கச்சிமுதூர் அர்ச்சகா டிரஸ்ட் துவங்கப்பட்டு வருமானம் குறைந்த அர்ச்சகர் பூச்சாரிகளுக்கு இன்று வரை உதவி செய்து கொண்டு வருகிறது. டிரஸ்ட் துவங்கியதும் வேதமூர்த்தி என்பவர் ஹிந்து பேப்பரில் விரிவான செய்தியாக எழுதியிருந்தார். பெரியவா அதை படித்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போது அங்கே வந்த ராகவன் என்ற ஆடிட்டரிடம், இந்த ஹிந்து பேப்பர்ல வந்திருக்கே, இதை எனக்கு 1000 காப்பி ஜெராக்ஸ் மெட்ராஸ்ல எடுத்து தருவியா? குழந்தை சுவாமி கேட்டார். ராகவனுக்கோ சந்தோஷம் தலக்கால் புரியல. உடனே ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார். ஜெராக்ஸ் எடுத்ததுக்கு பில் எடுத்துட்டு வந்தியோ? இல்ல பெரியவா, ஆத்துல இருக்கும். மெட்ராஸ்ல ஐஐடில ராமலிங்க பட்டன் ஒருத்தன் இருப்பான், அவங்க கிட்ட அந்த பில்ல கொடுத்துட்டு காசு வாங்கிக்கோ. ஜெராக்ஸ் போட்டு கொடுத்ததே நீ பண்ணிய பெரிய கைங்கரியம். சிரித்து கொண்டே ஆசிர்வதித்தார். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.